நம்ம யூடியூப் சேனலோட சொந்த தயாரிப்பு வேதிப்பொருள் கலப்படமில்லாத இயற்கையான முறையில் தயாரித்த வானவில் ஒரிஜினல் நாட்டு சர்க்கரை, வானவில் கேப்பை மாவு மற்றும் வானவில் பேரிச்சம்பழம். தேவைப்படுவோர் ஸ்கிரீனில் உள்ள தொடர்பு எண்களை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு மேகம் டிவி. இன்னைக்கு நம்ம மேகம் டிவில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைராய்டு. தைராய்டுக்கான அறிகுறிகள் என்ன, எதனால தைராய்டு ஏற்படுது, தைராய்டு குணமாக்க எளிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத தான் முழுசா தெரிஞ்சு போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராவும் மேகங்களாக எப்பொழுதும் உங்களுடன் மேகம் சேனல். முதலாவதா ஹைப்போ தைராய்டிசம். இந்த ஹைப்போ தைராய்டிசம் ஒரு வகையான தைராய்டினுடைய வகைன்னு சொல்லலாம். இந்த தைராய்டு சுரப்பி போதுமான அளவு தைராய்டு ஹார்மோன்களை சுரக்காம இருக்கிற நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஹைப்போ தைராய்டிசத்துக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் இயக்கம் அனைத்தும் பொதுவா செயல்படுது, அதிக குளிரா இருக்கிற மாதிரி இருக்கிறது, எளிதா சோர்வடைகிறது, சருமம் உலர்ந்து போகிறது, எடை கூடுறது, மறதி, மனசோர்வு, மாதவிடாய் பிரச்சனை, மலச்சிக்கல், இது எல்லாமே ஹைப்போ தைராய்டிசத்துக்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லலாம். எதனால இந்த ஹைப்போ தைராய்டிசம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல்ல இருக்கக்கூடிய தைராய்டுல ஏற்படக்கூடிய ஆட்டோ இம்யூன் வியாதின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா தைராய்டு அறுவை சிகிச்சை, கழுத்து பகுதிகளில் கொடுக்கக்கூடிய கதிர்வீச்சு சிகிச்சை, பிறக்கும் போதே தைராய்டு பிரச்சனைகளோட பிறக்கிறது, தைராய்டுல எரிவு, குறிப்பிட்ட சில மருந்துகள்னால பாதிப்பு ஏற்படுறது, மிக அதிக இல்லைன்னா மிக குறைவான அயோடின் இருக்கிறதுனால தைராய்டை கட்டுப்படுத்தக்கூடிய மூளையில பியூட்ரி சுரப்பியால ஏற்படக்கூடிய நோய், மற்றும் குடும்பத்துல யாருக்காவது இந்த தைராய்டு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு தொடரும், இது எல்லாமே காரணமா இருக்குது. இந்த ஹைப்போ தைராய்டிசத்துக்கான சிகிச்சை என்ன அப்படின்னு பாத்துட்டோம்னா, இது வந்து முழுக்க முழுக்க மருந்து மூலமாவே சரி பண்ணக்கூடியது. மருந்துகள் மூலமா இந்த ஹார்மோன் அளவை சரி செய்ய முடியும். மருத்துவ ஆலோசனை பேர்ல மட்டுமே இதை நம்ம சாப்பிடணும். இந்த மருந்தை தேவையை விட குறைவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய அறிகுறி முழுவதும் குணமடையாம போயிடும். அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தூக்கமின்மை, எடை குறைவு, பதட்டம், அதிக பசி, படபடப்பு, சோர்வு, மூச்சு வாங்குற பிரச்சனை கூட ஏற்படும். அதனால சரியான அளவை உங்களுடைய டாக்டர் கன்சல்டேஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. மருத்துவர் வந்து உங்களுக்கு மருந்து ஆரம்பிச்சு 6-10 வாரங்கள் கழிச்சு மருந்தினுடைய அளவை நிர்ணயம் செய்வாங்க, அதுவும் உங்களுடைய இரத்த பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறமா. வருடத்துக்கு ஒரு தடவையாவது ரத்த பரிசோதனை செஞ்சு உங்களுடைய ஹைப்போ தைராய்டிசத்தை பத்தி தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய அறிகுறி இதை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. அடுத்ததா ஹைப்பர் தைராய்டிசம். இது உடல்ல தேவையை விட அதிக தைராய்டு ஹார்மோன் சுரக்கிற நிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் வேகமா அதிகரிக்கும். இதனுடைய அறிகுறி ரொம்ப மெதுவா தான் தெரிய ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சு ரொம்ப நாள் கழிச்சுதான் இதுக்கு அந்த ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கு அப்படிங்கறதே தெரிய வரும். முக்கியமா மன அழுத்தம், பதட்டம், இது எல்லாமே உருவாகும். ஆனா இதை நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மன அழுத்தம், பதட்டம் எல்லாமே இந்த ஹைப்பர் தைராய்டிசத்துக்கான ஒரு முக்கியமான அறிகுறியா இருக்குது. அது மட்டும் இல்லாம கை நடுக்கம், தூங்கும் போது சிரமம் ஏற்படுது, சருமம் மெலிதல், முடி உதிர்தல், தசைகள் ஓஞ்சு போறது, குறிப்பா வந்து தொடைப்பகுதிகள்லயும் தோற்பட்டை தசைகள்லயும் இந்த மாதிரி தசைகள் வந்து ஓஞ்சு போகுது, அடிக்கடி மலம் கழித்தல், பெண்களுக்கு மாதவிடாய் சரியா இல்லாம இருக்கிறது, எடை குறைதல், இந்த பிரச்சனையுமே வந்து ஹைப்பர் தைராய்டிசத்துக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரேவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், அந்த நோயால பொதுவா ஏற்படும் சொல்றாங்க. இதை தவிர தைராய்டு சுரப்பில ஏற்படக்கூடிய கட்டி இல்ல அப்படின்னா முடிச்சுக்களால எரிவாலும் தொற்றாலும் ஏற்படக்கூடிய ஒரு வகையான நோய் அப்படின்னா இந்த ஹைப்பர் தைராய்டிசத்தை சொல்லலாம். இதுக்கு சிகிச்சை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து மருந்து எடுத்துக்கலாம், அறுவை சிகிச்சை, கதிர்வீச்சு மருந்துகள், பிற மருந்துகள், நோயினுடைய தன்மையை பொறுத்து டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து அந்த சிகிச்சையை மேற்கொள்வாங்க. அடுத்ததா தைராய்டு காய்டர். இது தைராய்டு சுரப்பி பெரிதாவத குறிக்கும். இந்த நிலை சுரப்பி அதிகமாவோ குறைவாவோ இல்ல எந்த மாற்றமும் இல்லாம செயல்படுறதுக்கான ஒரு நிலை அப்படின்னா இந்த தைராய்டு காய்டர் தான் சொல்ல முடியும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவுல அயோடின் பற்றாக்குறை, ஆட்டோ இம்யூன் நோய் இருக்கிறது, தைராய்டுல எரிவு ஏற்படுற பிரச்சனைகள் மூலமா தான் இந்த தைராய்டு காய்டர் வந்து ஏற்படுது. இதுக்கான சிகிச்சை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிதான சுரப்பி உடல்ல ஏற்படுத்தும் பாதிப்பை பொறுத்து சிகிச்சை அளிக்கப்படும். தைராய்டு சுரப்பி கழுத்துல பார்க்க முடியுது அப்படின்னா உடனே மருத்துவரை பார்த்தரணும்.
அடுத்ததா வந்து இந்த தைராய்டு கட்டிகள். தைராய்டு சுரப்பில் இருக்கக்கூடிய செல்களின் அபரிவிதமான வளர்ச்சியில ஒண்ணு, அதற்கு மேற்பட்ட கட்டிகள் ஏற்படலாம். இவை எதனால ஏற்படுது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட முடியல. பொதுவா எந்த தொந்தரவையும் இந்த கட்டிகள் வந்து ஏற்படுத்தாது. சிலருக்கு மட்டும்தான் கழுத்து வலி, வீங்கினதுனால சிரமம் ஏற்படுறது, மூச்சு வாங்குறதுல சிரமம், குரல்ல மாற்றம் ஏற்படுது, இந்த மாதிரி பலவிதமான அறிகுறிகள் தெரியும். உடனடியா இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிருங்க. சில நேரம் இது புற்றுநோய் கட்டியா இல்லாம இருந்தாலும் நமக்கு புற்றுநோய் அபாயத்தை ஏற்படுத்தும். அடுத்ததா தைராய்டு எரிவு. தைராய்டு செல்கள் எரிவுக்கு உள்ளாகும் போது அதனுடைய வீரியத்தை பொறுத்து பாதிப்படையும். மருந்துகள், மகப்பேருக்கு பின்னாடி தொற்று ஏற்படுறது, இந்த மாதிரி சில வகையான எரிவுகள் வலிய வந்து ஏற்படுத்தும் சொல்லலாம். சில நேரங்கள்ல இந்த தைராய்டு புற்றுநோயா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த புற்றுநோய் பெரும்பாலும் அறுவை சிகிச்சை மூலமா குணப்படுத்தலாம். மத்த புற்றுநோய் போன்ற இது வலியோ பாதிப்போ ஏற்படுத்துறது கிடையாது. பொதுவா இது எந்தவித அறிகுறியும் இல்லாம இருக்கும். சிலருக்கு வலி வீங்குறதுல சிரமம் ஏற்படுறது இருக்கும். குடும்பத்துல யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் இந்த தைராய்டு வந்து அவங்கள பரம்பரையில யாருக்காவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமா யாருக்கெல்லாம் இந்த தைராய்டு நோய் வரும் அப்படின்னு பாத்துட்டோம்னா பெண்கள் மற்றும் 50 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஆட்டோ இம்யூன் வியாதி, குடும்பத்துல யாருக்காவது இருக்கிறதுனால வர்றது, தைராய்டு அறுவை சிகிச்சை மற்றும் கழுத்துல கதிர்வீச்சு சிகிச்சை செஞ்சவங்களுக்கு கூட வரலாம். முக்கியமா புகைப்பிடித்தல், உணவுல அயோடின் குறைபாடு, கர்ப்பகாலம் மற்றும் குழந்தை பிறந்த ஓரிரு வருடங்கள்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தைராய்டு ஹார்மோனுடைய உற்பத்திக்கு அயோடின் அப்படிங்கிறது முக்கியமானதா இருக்குது. இத உணவுல மட்டும்தான் சாப்பிட முடியும், இல்ல அப்படின்னா மருந்தா கூட எடுத்துக்கலாம். இதனுடைய குறைபாடு தைராய்டு சுரப்பில பல்வேறு பிரச்சனைகளை உண்டு செய்யுது. அதனால அயோடின் மிக மிக அவசியம். குறிப்பா கர்ப்பமடைந்த பெண்களும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களும் அயோடின் ரொம்ப முக்கியமானது. போதிய அளவு அயோடின் இல்ல அப்படின்னா குறைப்பிரசவம், குழந்தை சில நேரங்கள்ல இறந்து பிறக்கிறது, மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள், மூளை திறன் குறைவா இருக்கக்கூடிய குழந்தை, பேச்சு கேட்கும் திறன்ல குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகளா பிறக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால அயோடின் சேர்க்கப்பட்ட சமையல் உப்பை பயன்படுத்துறது மூலமா இந்த மாதிரி குறைபாட்டை எளிதில தடுக்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி முக்கியமான தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.